வெல்கம் பண்ணுறேன். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிளகு குழம்பு. இப்படி வந்து மிளகு குழம்பு பண்ணுறதுன்றது வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வந்து புளியை வந்து ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பொடி தான் நம்ம சேர்க்க போகிறோம் மிளகு குழம்புக்கு. அதுக்கப்புறமா திருப்பி ஒரு கடாயை எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 வெங்காயம் நறுக்கி இது வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதக்கியதுக்கப்புறம் ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்குவத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க மிளகு குழம்புக்கு. அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 15-20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வீட்டு குழம்பு தூள் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் புளியை கரைச்சி நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வந்து தனி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மறைச்சி வச்ச பொடியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடுங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு சின்ன கட்டி அளவுக்கு வந்து வெல்லத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணுங்க. நம்மளோட மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி குழம்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விடுங்கள்.